ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ் ஃபுட் கேலி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வர ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு ஒரு பவுலில் நாலு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு மெயின் இன்கிரீடியண்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முட்டை தான் இருக்க போகுது எக் ஸோ அதனால தான் ஃபஸ்ட் நம்ம எக்லர்னே ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபோர் எக்ஸை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணிக்கோங்க அந்த உப்பு பெப்பர்லாம் நல்லா எக் கூட பைண்ட் ஆகுற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த எக்கை நம்ம வந்து வேக வைக்கணும் அதுக்காக வந்துட்டு ஒரு கேக் டின் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரம் கூட எடுத்து எடுத்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் அது வந்து ஒட்டாமல் வரத்துக்காக எக் வந்துட்டு இந்த மாதிரி சைட்லலாம் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அந்த எக் மிக்சரை இதில் ஊற்றிடலாம் இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்கேன் அதில் நம்ம எக் ஊற்றி வச்சுருக்க டின்னை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் எக் நல்லா வேகணும் இருக்கட்டும் இப்போ சைடில் இன்னொரு பவுலில் கால் கப் அளவு மைதா கால் கப் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வேக வச்சிருக்க முட்டை பார்த்திங்கன்னா நம்ம கத்தியை விட்டு பார்க்கும்போது நல்லா ஒட்டாமல் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சிருங்க இப்போ பாருங்க முட்டை ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம சைட்லலாம் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை வந்துட்டு க்யூப் ஷேப்பில் நல்லா கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த எக்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்மளோட மாவும் நம்ம ரெடியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க எக்ஸை போட்டுடலாம் நம்ம க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க எக்ஸை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மாவில் வந்துட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இதை இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்காக தான் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் நல்லா கோட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் சூடான உடனே நம்ம அந்த எக்ஸெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம் கோட் பண்ணி வச்சுருக்க எக்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நான் ஃபஸ்ட்டு பாதி எக்ஸை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ மீதி இருக்க எக்ஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஒரு சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலர் நமக்கு கிடைக்கும் நல்லா கோல்டு கலரில் இருக்கும் பார்த்தாவே பாருங்கள் எவ்வளோ ஒரு நல்ல சூப்பரான கலர் நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்கள் நல்லா கோல்டு கலர் கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்திருக்கு நம்மளோட எக்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் எனக்கு இவ்வளோ எக்ஸ் கிடச்சிருக்கு இப்போ அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இது கூட குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு பல் அளவுக்கு பூண்டையும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணுது அதையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகட்டும் ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மூணு சாஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம செய்ய போகிற ரெசிபிக்கு ஸோ இந்த மூணு சாஸும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தண்ணி கால் கப் அளவுக்கு சேர்க்குறேன் கார்ன்ஃப்ளவர் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா நீங்கள் கால் கப் தண்ணியில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஒரு செமி கிரேவி மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஒன் டூ டூ மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ரெசிபி அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான எக் மஞ்சூரியன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி அதே டைம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட ஸோ இது வந்துட்டு சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லா சூட் ஆகும் ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்